ஹாய் ஆல், வெல்கம் பேக். இந்த வ்ளாகில் நண்டு எப்படி க்ளீன் பண்ணலாம், அதாவது சுலபமான முறையில் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றது தான் காட்ட போகிறேன். நான் எடுத்திருக்க நண்டு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் டு ஸ்மால் சைஸ் தான். ஸோ இந்த நண்டில் கொஞ்சம் சைடில் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு அந்த ஹெட் பார்ட்டில் ரெண்டு ஷெல்ஸ்க்கு நடுவில் கொஞ்சம் கேப் தெரியும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கேப்பை ஃபோர்ஸாக இழுத்தோம்னா அந்த மேலே இருக்க ஷெல் வந்து உடஞ்சிடும், எடுத்துடலாம் வெளியில். அந்த ஷெல்லை எடுத்துட்ட அப்புறம் ஒன் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேர்ட் அந்த ஃப்ளெஷ்க்கு முன்னாடி கொஞ்சம் தேர்ட் இருக்கும், ஒரு ஆரஞ்சிஷ் எல்லோ மாதிரி இருக்கும். அதெல்லாம் நட் சென்டர் பார்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ரெண்டு சைடில் வந்து ஒரு சாஃப்டான முள் மாதிரி இருக்கும், ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்புறம் இதோடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓடு மாதிரி இருக்கும், ஸோ அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதையும் வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் நண்டு க்ளீன் பண்ணுற ஒரு மெத்தடு, ஃபஸ்ட் மெத்தடு. செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அதே மாதிரி தான். ஸோ கொஞ்சம் நண்டு சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நம்ம கையில் ஃபோர்ஸ் போட்டு எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த சென்டர் கேப்பில் வந்து இந்த மாதிரி நைஃபை உள்ளே இன்சர்ட் பண்ணி லிஃப்ட் பண்ணால் அந்த ஷெல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த நண்டு சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னது தான், அதனால் நான் அந்த கொடுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணலை. அதாவது டிஷ்ஷில் போடும்போது அந்த கொடுக்கெல்லாம் கிரேவியில் நிறைய மிங்கிள் ஆகிட்டே இருக்கும், ஸோ அதனால் கிரேவிலாம் எடுக்கும் போது இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்காது. ஸோ அதனால் சின்ன நண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே நல்லா பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி நீங்கள் டைரெக்டாக உங்கள் டிஷ்ஷில் போடலாம். அப்புறம் பெரிய நண்டாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அதோடய கொடுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதனுடைய ஹெட் பார்ட், அதாவது அந்த சென்ட்ரல் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, மேக்ஸிமம் அந்த ஷாப்பர்ஸே வந்து அதை உடச்சி கொடுத்துருவாங்க. இன்கேஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை ரெண்டாக உடச்சி க்ளீன் பண்ணால் இன்னும் நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும், நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகும், குக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதை ரெண்டாக உடச்சிடணும், உடச்சிட்டு க்ளீன் பண்ணால் டிஷ்ஷில் போட்டால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.